தமிழக அரசாங்கம் சொல்றது வந்து அமைச்சர்கள் சொல்றது எல்லாமே வந்து வெளியே சொல்றது ஒண்ணு நடைமுறை வேற ஒன்னா. தொழிற்சங்கத்தை அமைக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் ஒரு உதவியும் பண்ணல. தொழிலாளர்கள் தான் தொழிற்சங்கத்தை அமைக்கிறார்கள், அரசு அமைக்கவில்லை. தொழிலாளர்கள் அமைக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தை வந்து தொழிலாளர் துறையினுடைய பதிவாளர் மூலமாக பதிவுக்கு நாங்கள் தரோம். அரசுடைய ரோல் என்ன, தொழிலாளர்களுடைய ரோல் என்ன? நீங்க தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் கீழே ஆவணங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த ஆவணங்கள் ஏதாவது குறை இருந்தால் இந்த குறை இருந்து சொல்லலாம். எதுவுமே இல்லைனா 45 நாள்ல நீங்க பதிவு பண்ணி தரணும். இங்க வந்து 60 நாள் ஆனாலும் நான் வந்து பதிவும் பண்ணி தர மாட்டேன், ரிஜெக்டும் பண்ண மாட்டேன் என்று அரசே முட்டுக்கட்டையாக இந்த தொழிற்சங்க பதிவில் எதிர்தரப்பாக மாறிவிட்டது. இப்ப எங்க ஸ்ட்ரைக்ல என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் கோர்ட்ல இருக்குது கோர்ட்ல இருக்குதுங்கிறாரு. எங்க ஸ்ட்ரைக்கே கோர்ட்டு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் கிடையாது, தவறான முறையில் திசை திருப்பப்படுகிறது. நாங்கள் சங்கம் அமைத்தோம், கவர்மெண்ட் பதிவு கொடுத்து வரோம், அது தனி. அரசு பதிவு தரல, வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். நீதிமன்றத்தில் கூட என்ன கேட்டாங்கன்னா, ஜட்ஜு ஏன் பதிவை நீங்க செஞ்சு தரலன்னு கேட்டாங்க. இவங்க தான் 14 நாள் டைம் கேட்டு வந்துருக்காங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க, சாம்சன் வந்து ஒரு அப்செக்ஷன் பண்ணிதுன்னு சொல்றாங்க. 1000 அப்செக்ஷன் வரலாம், அந்த அப்செக்ஷன் தொழிற்சங்கத்தினுடைய பதிவு சட்டத்தின் கீழ் அந்த அப்செக்ஷன் பொருத்தமா இல்லையாங்கிறதான் அரசு பார்க்கணுமே தவிர, அப்செக்ஷன் கொடுத்ததுனாலேயே நான் பெண்டிங் வச்சுக்கிறேன் என்று சொல்வதே சரி. அந்த அப்செக்ஷன் பொருளற்றது, அது நாங்கள் பதில் கொடுத்துட்டோம். இப்ப 14 நாள் டைம் தேவைன்னு அரசு கேட்கறேன். இதுக்கு 14 நாள் டைம், இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு உங்ககிட்ட நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்க ஒரு தயாரிப்போட வரவனாவா? அரசு வழக்கறிஞர் வரல, மாறா சாம்சனையும் எங்களுக்கு ஆதரவாக சேர்த்துக் கொள்ளுங்க என்று அரசே பரிந்துரைப்பது கோர்ட்ல. எனவே அரசும் சாம்சனும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய விடாமல் இருப்பதில் ஒரு கை ஒரு பக்கமா நிற்கிறார்கள். நீங்க சட்டத்தை வந்து காப்பாற்றுவதற்காகவும் சட்டப்படியான உரிமைகளை நிலைநாட்டவும் தான் நீங்க பதவி பிரமாணம் ஏத்துங்கிறீங்க. ஆனா சட்டத்தின்படியான உரிமையை வந்து தொழிலாளிகள் அனுபவிக்க முடியாமல் தடை ஏற்படுத்துவது அரசாகவே இருக்குமானால் எங்க போய் நாங்க முட்டிக்கிறது? எனவே கோர்ட் அதை டிசைட் பண்ணட்டும், அது தனி. இங்க வந்து அரசு என்கிற முறையில் நாங்க அவங்க முன்னாடி பிரச்சனை என்பது தொழிற்சங்க பதிவு பிரச்சனை அல்ல, அது தனி, அது கோர்ட்ல இருக்கட்டும். ஆனால் சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு நாங்க ஒரு கோரிக்கை கொடுத்தோம் நிர்வாகத்துக்கு. ஜூன் மாசம் சங்கம் அமைக்கிறோம், ஒரு 10 நாள் பொறுத்து அறிவு கடிதம் கொடுக்கிறோம், அதன் பிறகு டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்கிறோம். நிர்வாகம் எதுவுமே பேசல, நாங்க எந்த விதமான அவசரம் படவில்லை. சாம்சங்குடைய தொழிற்சாலை பிரச்சனையில் நிதானமாக இருந்தோம். தொழிற்சங்கத்தை அழிப்பதற்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டுவதற்கும் தொழிற்சங்கத்தினுடைய குடும்பங்களை மிரட்டுவதற்கும் பணி போகும் என்று அச்சுறுத்துவதும் இதெல்லாம் கிட்டத்தட்ட 90 நாளா நடக்குது. வேறு வழியே இல்லாம தான் நாங்க என்ன பண்ணோம்னாக்க, இங்க வந்து வன்முறையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க போனதால தான் நாங்க ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் எப்ப கொடுக்கறோம்? அது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசம் தான் நாங்க கொடுக்கறோம். ஆகஸ்ட் மாசம் கொடுத்த பிறகு கூட நாங்க ஸ்ட்ரைக் பண்ணல, ஒரு மாசம் அமைதியா தான் இருக்கிறோம். பேச்சுவார்த்தையில நாங்க செய்வதை செய்வோம், தொழிற்சங்கத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்கள் சங்க பேரையே ஏத்துக்க மாட்டோம் என்று லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப லேபர் டிபார்ட்மெண்ட் ரோல் என்ன? ஏத்துக்கிறது ஏத்துக்காத்து வந்து ஒரு நிறுவனத்தினுடைய சுதந்திரமான கொள்கையா இருக்கலாம். ஒரு நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டவர்களுக்குமான ஒரு தாவா தொழிலாளர் துறை முன்னால் வந்திருக்கும் போது ரெண்டு தரப்பையும் நீங்க வந்து கூப்பிட்டு ஒரு கன்சலேஷன் பண்ண சொல்றாங்க. ஆக்ட்ல ஐடியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் பிரச்சனை வந்தா டைரக்டா கோர்ட்டுக்கு வராதிங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு சுமூக பிரச்சனை தீர்வு காண தொழிலாளர் துறையின் முன்னால ஒரு கன்சலேஷன் நடக்கிறாங்க. அந்த கன்சலேஷன் 6 முறை நடந்தாச்சு. 6 முறையும் நிர்வாகம் சொல்லுகிறது, சங்கம் ஏற்க மாட்டேன், சங்கத்தை கைவிடு, ஸ்ட்ரைக்கை கைவிடு, எல்லாரும் வெளியே போயிடுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் சொல்றாங்க பகிரங்கமா வந்து. அதுக்கு மேல மிரட்டுறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், அரசு ஐயா அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க, இந்த கோரிக்கை மேல உங்க பதில சொல்லுங்க என்று சொல்லியிருக்க வேண்டும். மாறா என்ன சொன்னாங்கன்னா அதிசயம் அதிர்ச்சி. இதுநாள் வரையிலும் கடந்த 20 ஆண்டு காலத்தில் இந்த பகுதியில் இல்லாத ஒரு அணுகுமுறையை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் தொழிலாளர் துறை நிர்வாகம் சொல்வதை அப்படியே சொல்லுது. தொழிற்சங்கத்தை கைவிட்டு நீங்க ஸ்ட்ரைக்கை கைவிட்டுருங்க, நிர்வாகம் சொல்றதை கேட்டுன்னு போங்க, உங்க ஆட்களையே நிர்வாகத்தினுடைய ஒரு ஆதரவு பெற்ற கமிட்டியா மாத்திக்கீங்க தொழிலாளர் துறை பேசுறாங்க. இதுதான் அதிர்ச்சி எங்களுக்கு. இது ஒரு கட்டத்துல என்ன வருது, ரெண்டு பேரும் சமாதானம் அடையலங்க. அரசு என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் எங்க முன்னாடி பேச ஒத்துக்குங்க. நாங்க கோரிக்கைக்குள்ளேயே போல கோரிக்கை பொறுமையா பேசலாம், சம்பளத்தை பத்தி மற்றதை பத்தி அது ஒரே நாள் முடியாது, 5 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். அதையெல்லாம் யதார்த்தத்தில் புரிந்தவர்கள் தான் சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் நாங்கள் எல்லாம். ஆனா பேசலாம் என்று ஒத்துக்கொள்வதற்கு எந்த சட்டம் தடுக்கிறது? உலகத்திலேயே அல்டிமேட்டா ஒத்துக்கணும் ஒரே விஷயம் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் இருதரப்பும் பேசுவதுதான். ஈரான் ஈராக் சண்டையாக இருக்கலாம், இஸ்ரேல் பாலஸ்தீனமாக இருக்கலாம், உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கலாம், உள்ளூர் பிரச்சனையா எல்லாத்துக்குமே தீர்வுனா பேச்சுவார்த்தை. லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க, அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டு செல்லுங்கள், அவர்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் தொழில் வருகிறது, இதனால் பாதித்துவிடும். எதனால் பாதித்துவிடும்? நாங்க தொழிற்சங்கத்தை வச்சு தொழிலாளிகள் கோரிக்கைக்காரங்க வருகிறது, அது சொன்னா தொழிற்சாலை வராதுன்னு லேபர் டிபார்ட்மெண்ட் அதிகாரி சொல்றாரு. தொழிற்சங்க பதிவை தாமதம் செய்வதற்கு தொழிலாளர்களுடைய அதிகாரியை போட்டு கொடுக்கிறாரு. இப்படி 6 பேச்சுவார்த்தையிலும் லேபர் டிபார்ட்மெண்ட்டினுடைய சுயேட்சையான நிலை இல்லை, சட்டத்தின் ஆட்சி இல்லை. சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுங்க, எனக்கு சலுகையே தேவையில்லை. நீங்க பேச்சுவார்த்தையில முன்னாடி ஒரு கன்சிலேஷன் பண்ண பிறகு அது தனி. கோர்ட் என்ன சொல்றோம் நான் கேட்டுன்னு போறோம். எங்க போராட்டத்தினுடைய கோரிக்கை, நாங்கள் முன்வைத்திருக்கிற எங்களுடைய பொது கோரிக்கையின் மீது பேசுவதற்கு சாம்சங் நிர்வாகம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை இப்ப இருக்கிறது சாம்சங் கம்பெனி முன்னாடி கிடையாது, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து பேச ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இல்லைன்னா ஃபைல் ரிப்போர்ட் போட்டு அனுப்புங்க, நாங்க ட்ரிபுனல் பாத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து அரசுடைய ரோல் என்ன, சங்கம் வைத்துக் கொள்கிற எங்களுடைய அடிப்படையான கான்ஸ்டியூஷன் உரிமையை வந்து ஒரு வெளிநாட்டில் உணவு எப்படி மறுக்க முடியும்? இதுதான் பிரச்சனை. சங்க
அங்க வச்சாச்சு நாங்க வந்து சைன் அவர் இன்னொன்னு சொல்றாங்க. அதாவது வந்து கம்பெனி ஏத்துக்கலாம் ஏத்துக்கப்பட்ட போலாம் அவங்களோட சம்பந்தப்பட்டவங்க கூட இவங்க பேசுறேன்னு சொல்றாங்க. பேசி இப்ப உடன்பாடே அறிவிச்சதை சொல்றாங்க. நான் கேக்குறேன், ஆறு முறை பேசுனீங்கள இப்ப யாரோட உட்காந்து அமைச்சர் பெருமக்களும் சாம்சங் நிர்வாகமும் பேசியிருக்குது? 1480 பேர் ஆப்சன்டிசம் போட்டு ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க, வேலைக்கு வரலன்னு. அவர்கள் தான் கோரிக்கை வைத்தவர்கள். அவர்களையும் நிர்வாகத்தையும் உட்கார வைத்து பேசி உடன்பாட்டை ஏற்படுத்தி இருந்தால் அது அரசின் வெற்றி. இவங்களே ஒரு 15 கோரிக்கை தீர்த்துட்டாங்க, 14 கோரிக்கை தீர்த்துட்டாங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. நாங்கள் அதாவது 36,000 ரூபாய் கேட்டுக்கிறோம், அதன் மீது எந்த பதிலும் கிடையாது. வேலை நேரம் குறைக்கப்படணும்னு கேட்கிறோம், அதாவது 7 மணி நேரமாக குறைக்கப்படணும் கேட்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய ஷிப்ட் டைம் சம்பந்தமான அலவன்ஸ் கேட்கிறோம், அதன் மீது எந்த பதிலும் இல்லை. நம்முடைய தொழில் தகராறு சட்டத்துல ஒரு டிஸ்பியூட் லேபர் முன்னாடி வந்துட்டா கலெக்டிவ் பார்கனிங் முத்தரப்பும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும். வர முடியவில்லை என்றால் ஃபைல் ஏற்பட் போட்டு ட்ரிபுனலுக்கு அனுப்பலாம். இதுதான் லா சொல்லுது. ஸ்ட்ரைக்கோட கோரிக்கை வந்து எங்களோட பேச வேண்டும் என்பது. அதை ஏன் பேச மாட்டீங்க? ஒண்ணு, அரசினுடைய ரோல் எதுக்கு வந்து நீங்க வந்து போராட்டக்காரர்கள் கைது பண்றீங்க? நாங்க எந்த இடத்துல போய் தகராறு பண்ணோம்? இரவு முழுதும் கைது பண்றது. இதுவரையில வந்து 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மோசமான வழக்குகள் எல்லாமே தொழிற்சங்க தலைவர் பேர்ல. இது அரசு யாருக்காக நீங்க செய்யறீங்க? போராட்ட பந்தல வந்து பிரிக்கிறது யாரு நலனுக்காக? அது வந்து ஒரு தனியார் இடத்துல அனுமதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க வந்து வீடு வீடா போய் கைது பண்றீங்க, இதெல்லாம் யாருடைய நலனுக்காக? சாம்சங் நிறுவனம் இந்த நாட்டுக்குள் தொழில் செய்வதற்காக வந்திருக்க நிறுவனம், தப்பே கிடையாது. அவங்க வந்து எங்களை உள்ள கூப்பிட்டு பேசணும் நாங்க கேட்கல. எங்க சங்கத்தோட அவர்கள் பேசுவதற்கு சம்மதமா இல்லையா? அவ்வளவுதான் எங்களுடைய ஒரே கேள்வி. ஊண்டாயில வந்து ரிஜிஸ்டர்ட் யூனியன் சார், இல்ல ஊண்டாயில ரிஜிஸ்டர்ட் யூனியன் எங்களுடைய யூனியன். ஒண்ணு மேனேஜ்மெண்ட் எங்களோட பேசலையே, லேபர் தான் பேசுறோம். ரிஜிஸ்டர்ட் யூனியனோட பேசுறதா அல்லது வந்து தொழிற்சங்கத்தோட பேசுறதா இல்லையாங்கிறதெல்லாம் சாம்சங் தெளிவுபடுத்தும், அதுதான் ஸ்ட்ரைக். எனவே கூட்டு பேர உரிமையை மறுக்கிறார்கள், சங்கம் அமைத்துக் கொள்கிற உரிமையை மறுக்கிறார்கள், சங்கத்தின் பேரான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மறுக்கிறார்கள். இதற்கெல்லாம் அரசு அவங்களோட சேர்ந்து நிக்குது. எங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி இடையில வந்து ஒரு மைனாரிட்டி பீப்பிளோட இவங்க வந்து ஒப்பந்தம் போடுறாங்க? இவங்களே ஒரு மைனாரிட்டி மைனாரிட்டி மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்களே, திமுகவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்மையாக இருப்பது என்பது பாஜகவை வகுப்புவாத எதிர்ப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் இல்லை, அது தனி. தொழிற்சங்கத்தில் பலதரப்பட்ட கட்சி சேர்ந்த தொழிலாளர் இருக்கிறார்கள். கடந்த 6 மாத காலமாக மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்திப்பதற்கு இவர்களுடைய ஆட்சியில் இதுவரையிலும் அனுமதி இல்லை. ஏறக்குறைய 16 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது.